புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் போனா செல்வராஜ். இனியவை இன்று நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். பச்சை பயிரை பயன்படுத்தி ஒரு பூரணம் ஒன்று செய்ய போகிறோம். அந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பச்சை பயிறு 1 கப், சர்க்கரை 2 ஸ்பூன், தேங்காய் துருவல் 2 ஸ்பூன், ஏலக்காய் பொடி தேவையான அளவு, கருப்பு உலர் திராட்சை சிறிதளவு, ஆளி விதை பூசணி விதை தேவையான அளவு. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். நான் வந்து இப்போ முளைக்கட்டிய பச்சை பயிறு 1 கப் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் மோடில் போட்டு அடைச்சி எடுத்துக்குவோம். கொஞ்சம் 1:2 இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து முளைக்கட்டின பச்சை பயிறு அப்படிங்கிறனால இதில் இனிப்பு சுவை வந்து சிறிதளவு அதில் தானாகவே இருக்கும். ஸோ இனிப்பு வந்து வேணுங்கிற அளவு மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போ நான் இதில் வந்து 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்க்குறேன். துருவிய தேங்காய். இந்த பச்சை பயிரில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து நிறைய இருக்குது. பொட்டாசியம், மெக்னீஷியம் அப்படின்னு நிறைய நியூட்ரிஷியன்ஸ் இந்த பச்சை பயிரில் இருக்குது. இந்த முளைக்கட்டுறது வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். இப்போ சிறிதளவு ஏலக்காய் பொடி. இது வந்து ஆளி விதை, ஃப்ளக்ஸீடு, பூசணி விதை, சூரியகாந்தி விதையை சேர்ந்த ஒரு கலவை. ஃப்ளக்ஸீடில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால நம்மளோட தினசரி உணவில் வந்து இந்த ஃப்ளக்ஸீடை வந்து சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்மளோட மெட்டபாலிசம் சேஞ்சஸ் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா முளைக்கட்டிய தானியங்கள் வந்து அதிகமாக உணவில் சேர்த்துக்கணும். இப்போ இது வந்து நம்ம ஈரமே எதுவுமே தண்ணியே எதுவுமே சேர்க்க வேணாம். இதுவே பாருங்கள், நல்ல ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்ஸ் வந்துருச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் உலர் திராட்சை, இது அலங்காரத்துக்காக அதில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். பச்சை பயிறு அதிகமாக உடலில் சேர்த்துக்கிறதுனால கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கு வந்து அந்த பேட் கொலஸ்ட்ரால் வந்து கம்மியாகும். கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கவங்க தினமும் பச்சை பயிரை வேக வைக்காமல் டெய்லி 1 கைப்பிடி சாப்பிட்றப்ப அவங்களோட கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆகும். இது செஞ்சு உடனே சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம். இதை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றப்ப அதோடய ஊட்டச்சத்து நமக்கு முழுமையாக கிடைக்காமல் போயிடும். ஸோ உடனடியாக சாப்பிட்றப்ப எல்லா நியூட்ரிஷியன்ஸும் நமக்கு இதில் ஃபுல்லாக கிடைச்சிடும். முளைக்கட்டிய பச்சை பயிரை யூஸ்வலாக சுண்டலாக தான் செஞ்சு கொடுப்போம். ஸோ டெய்லி அந்த சுண்டல் சாப்பிட்றப்ப நமக்கே போர் அடிச்சிடும். இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக செஞ்சு கொடுத்து சாப்பிட்றப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு. எல்லா வித ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த பச்சை பயிரில் ஒரு பூரணம் எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்த்தோம். அடுத்த வாரம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.